முன்செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து பேருந்துகளிலும் படிக்கட்டுகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பேருந்துகளிலும் படிக்கட்டுகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து பேருந்துகளிலும் படிக்கட்டுகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவு பொருத்தப்பட்டுள்ளது என்பது, எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவு பொருத்தப்படாமல் உள்ளது என்பது குறித்து தமிழக உள்துறை செயலாளர், போக்குவரத்துத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இளைஞர்களின் நலன் கருதி தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் படிக்கட்டுகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் பள்ளி நேரத்தில் கணக்கில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற பொதுவெளியில் பதிவான கோரிக்கைகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து கடந்த 2013 விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சுரேஷ்குமார் அருள்முருகன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பள்ளி தொடங்கும் நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கினாலும் இளைஞர்கள் படிக்கட்டில் பயணமும் வந்து அதிக விபத்துகள் குறையவில்லை, ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் எப்படி சமாளிப்பார்கள், பல இடங்களில் ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் இளைஞர்களால் தாக்குதல் காட்சிகள் அரங்கேறி வருகிறது, இளைஞர்கள் ஜாலியாக படிக்கட்டுகளில் பயணம் செய்வது விபத்து ஏற்படுத்தும், இளைஞர்கள் பலியாகின்றனர். எனவே இளைஞர்களின், மாணவர்களின் உள்ளிட்டோரின் நலன் கருதி தமிழகத்தின் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளின் படிக்கட்டுகளிலும் தானியங்கி கதவுகள் பொருத்த வேண்டும். எனவே படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவு பொருத்தப்பட்டுள்ளது, எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்படாமல் உள்ளது என்பது குறித்த அந்த விரிவான பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. நாகேந்திரன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.